அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 26/10/2024 இந்த பரிகாரத்தை இந்த நாளில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, இந்த நாளில் செய்கிறது சிறப்பு. அல்லது சனிக்கிழமையும் நவமி திதியும் அடுத்து எப்போ ஒன்றா கூடி வருதோ அந்த நாளில் செய்யுங்க. அவசரப்பான தேவை இருக்கிறவங்க நவமி திதியும் சனிக்கிழமையும் கூடி வரக்கூடிய நாளில் கல்லூப்பு மேலே இதை மாதிரி 1 ரூபாய் நாணயத்தை வச்சிங்க அப்படின்னா உங்கள் பண தேவைகள் உடனடியாக பூர்த்தியாகும். பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். எதை செய்தாலும் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்பி செய்யுங்க. இதையெல்லாம் நம்பி செய்தவருக்கு கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு நான் நிறைய உதாரணங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். 1 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி பொருத்தினாலும் நீங்கள் நம்பிக்கையோடு பொருத்தினாதான் பலன் கிடைக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, 1 ரூபாய்க்கு கடையில் கற்பூரத்தை வாங்கிட்டேன், பிள்ளையார் கோயிலில் பொருத்திட்டேன், என் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா ஆகாது. என் பிரச்சனை சரியாகிறதுக்கு நான் இதை செய்கிறேன், கண்டிப்பாக சரியாயிடும் நம்பி செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சிறிய பவுலில் கொஞ்சமாக கல்லூப்பு எடுத்துக்கோங்க. அந்த 1 ரூபாய் நாணயம், நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு அந்த நாணயம் கிடையாது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க. உங்கள் நாட்டில் என்ன நாணயம் வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதை வைங்க. நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த 1 ரூபாயை வைக்க சொல்றதுல ஒரு சூட்சம் என்னென்னா, கடைசி வரைக்கும் கூட வர்றது அந்த 1 ரூபாய் நாணயம் தான். கடைசியில் அதையும் எடுத்து ஆனால் கையில் கொடுத்துருவாங்க, ஆனால் அதைத்தான் கடைசியில் எடுப்பாங்க. ஒரு மனிதனுக்கு கடைசி வரை கூட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் தான். முதல்ல இருந்தே அவங்க 1 ரூபாய் வருது, கடைசி நேரத்தில் அந்த 1 ரூபாய் நெத்தி பொட்டில் வச்சாங்கன்னா அவங்கள வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் கடைசி வரைக்கும் அந்த 1 ரூபாய் நாணயமானது கூட வரும். அந்த 1 அப்படிங்கிறதுக்கும் அந்த உலோகத்துக்கும் அத்தனை ஒரு சக்தி இருக்குது. ஒரு 1 ரூபாய் நாணயத்தை எடுங்க, எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. சந்தன குங்குமம் வைங்க, பன்னீர் இருந்தால் பன்னீரில் கழுவுங்க, ரொம்ப விசேஷம். கழுவிட்டு உங்கள் உள்ளங்கையில் அந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சு கையை 2 மூடிக்கோங்க. மனதார் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரணும், எனக்கு இந்த பணம் வேணும், எனக்கு கண்டிப்பாக அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நீங்கள் பவுலில் எடுத்து வச்ச கிண்ணத்து மேலே அந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் உப்பு எடுத்து ஜாடிக்குள்ளே போட்டுருங்க, 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம், இல்லைன்னா தர்மம் பண்ணிடலாம். இந்த சூட்சமத்தை இரவு ஃபுல்லாக நீங்கள், அதாவது இரவு இந்த சூட்சம பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் ஆற்றல் அதிகமாகும், உங்கள் பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.